ಉತ್ತೆ ಉತ್ತೆ ಸಾಂಬಾರ ಉತ್ತೆ ಸಾಂಬಾರ ಉತ್ತೆ ಸತ್ತಂಬಳ ஆர்டர் 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 சட்டமன்றம் கூடிவிட்டது தீர்மானம் கொண்டு வரவங்க எல்லாம் கொண்டு வரலாம் அப்பா இன்னைக்கு ரெண்டு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும் கனம் அங்கத்தினர் அவர்கள் சபாநாயகர் அவர்களை அப்பா என்று அழைப்பதை நான் ஆட்சேபிக்கிறேன் வர்றமடையா இதையும் ஆட்சேபிக்கிறேன் அப்பா எத்தனை நாளைக்கு தான் விஜயா நமக்கு சமையல் பண்ணி போட்டுக்கிட்டே இருப்பான் ஒரு நல்ல பணக்கார பையனா பார்த்து விஜயாவுக்கு கல்யாணம் செய்து வைக்கணும் பண்புள்ளவனா பாருங்க பணக்காரனா பார்த்து கல்யாணம் செஞ்சு வச்சீங்கன்னா நீயும் என்ன மாதிரி கஷ்டப்பட வேண்டியது பலே பலே அங்கத்தினருடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது தலைவருடைய கருத்து வரவேற்கப்பட்டது அப்பா இவன் தினம் ரயில்வே பிளாட்பார்த்தில நின்னுகிட்டு என வெளியூர்ல இருந்து வருவான் எல்லாரும் மூஞ்சி பாத்துட்டே அடிக்கிறான் பிக் பாக்கெட் அடிக்கிறவன் மாதிரி பிக் பாக்கெட் அடிக்கிற மாதிரி சபாநாயகர் அவர்களே எதிர்கட்சிக்காரரையே இந்த வார்த்தையை வாபஸ் வாங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்பா இந்த மடையகிட்ட சொல்லி நிரந்தரமா ஏதாவது வேலை பார்க்க சொல்லுங்க அண்ணே என்ன பத்தி என்ன நினைச்சீங்க மகாத்மா காந்தி இந்தியாவுக்கு வழிகாட்டி இந்த சக்கரவர்த்தி இந்த ஊருக்கே வழிகாட்டி அதாவது கை நீங்க 300 ரூபாய் தான் சம்பாதிக்கிறீங்க என்னுடைய சம்பாதித்துக்கு கணக்கே கிடையாது 30 நாள் வேலை பார்த்து நீங்க ஒரு நாள் தான் சம்பளம் வாங்குறீங்க நான் தினமும் சம்பளம் வாங்குறேன் இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா என் உத்தியோகத்துக்கு எவ்வளவு மதிப்பு இருக்குதுன்னு இப்படியே இருந்தா நீ எப்பதான் முன்னேறது அங்கத்தினருக்கு மதுரை ராமுவை தெரியுமா யார் அவன் மங்கம்மா சத்திரத்துல அவனும் என்ன மாதிரியே ஒரு கைடு வழிகாட்டி மகான பாக்குறதுக்கு மகளை கூட்டியா தான் ஒரு பணக்கார சேட்டு எப்பா நான் மகான பாத்துட்டேன் இனிமே நீ என் மகளையும் சொத்தையும் பாத்துக்கன்னு மண்டையை போட்டுட்டான் அது வரைக்கும் சாதாரண ராமுவா இருந்தவன் இப்போ ராம் சேட் அதே மாதிரி எனக்கு ஒரு ஆள் கிடைக்கத்தான் போறான் பொண்ணு கொடுக்கலனாலும் சொத்தை கண்டிப்பா கொடுக்கத்தான் போறான் இந்த சக்கரவர்த்தி ரகுபதி பாவத்தை மீட்கத்தான் போறான் டெஃபினட்டா நீ பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போகத்தான் போறேன் சபாநாயகர் அவர்களே இந்த உறுப்பினர் என்னை இது பண்ணுகிறார் அதுதான் அவமானப்படுத்துகிறார் நான் மன்றத்தை விட்டு வெளியேறு